हाई बड़ी वेलकम टू आवर चैनल मिस्टर बत्मा इन्हें नम्मा एदा पत्ति पार्क पोरोना मार्क एग्जाम नरेय पेराला अटेंड पण्ण मुडियला अदुक्कुला रीजन ना पार्क्क पोरोम अदुक्क अप्पुरम अदुक्कुला सॉल्यूशन पार्क्क पोरोम வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போனா அண்ணா யுனிவர்சிட்டில 19 and 20 நேத்தைக்கும் இன்னைக்கும் மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேரால எழுத முடியாததுக்கு என்ன ரீசன் நீ ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். அப்பனா இதான் என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு பார்க்க முடியும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா முக்கியமாட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல. கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணனா என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணனு கேட்டிங்கனா 10 பாயிண்ட் என்னதுன்னு கேட்டிங்கனா குரோம் மோஸ்ட்லி நிறைய பேர் குரோம் தான் யூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த குரோம் வந்து லாஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் வந்து குரோமை அப்டேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கனா நிறைய பேர் வந்து iOS டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் போன்ஸ் இல்லனா ஆப்பிள் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆப்பிள் டேப்லெட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஓபன் ஆகல. அடுத்தால என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 11 மணினா கரெக்டா 11 மணி 11:02 அந்த டைம்ல போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லிருந்தாங்கன்னா கரெக்டா 10:50னா உள்ள போயிருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க லாகின் பண்ணாக்க கரெக்டா இருங்க. அப்போ அந்த 10 நிமிஷம் கவுண்டிங் ஓடும். எப்படி கவுண்டிங் ஓடும்னா அந்த 10 ல இருந்து 10 9 8 அப்படின்னு சொல்லிட்டு பேக் வேஸ்ல கவுண்டிங் ஓடும். அப்போ வந்து 11 மணி ஆன உடனே ஷார்ப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி நிறைய ஸ்டூடெண்ட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அப்படி அட்டென்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஈஸியா லாகின் ஆயிருக்கு. இன்கேஸ் வந்து ஃபைனல் ஆட்டு அட்டென்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் லாகின் ஆகும். அண்ணா யூனிவர்சிட்டியில சர்வர் நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஆயிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள சொல்யூஷன் என்ன 21 நாளைக்கும் மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. அப்ப அந்த மார்க் எக்ஸாம் வந்து இந்த மார்க் எக்ஸாம்ல பேட்சா பிரிச்சுட்டாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாதிரிதான் SMS இல்லைனாக்கி மெயில் இல்லைன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் நீங்க எந்த பேட்ச்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இதுல எத்தனை பேட்சா பிரிச்சுக்கணும்னா 3 பேட்சா பிரிச்சிருக்காங்க. 11 to 12 ஒரு பேட்ச், 1 to 2 ஒரு பேட்ச், அடுத்தால பேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 to 6 ஒரு பேட்ச். நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டி அபிஷியல் சர்க்குலரா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸாம் எழுத முடியாம போனவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தந்திருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.